வணக்கம் வியூவர்ஸ். நம்மில் பலரும் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கணும், டே ஃபுல்லாக ஹாப்பியாக நல்ல ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் காலையில் எழும்புறதுலேருந்து டே ஃபுல்லாகவே ரொம்ப லேசியாக இருப்போம், எந்த வேலையுமே செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமலும் இருப்போம். நாள் முழுவதுமே மன அளவிலும் உடல் அளவிலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நம்ம என்னென்ன செய்கிறோம், என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன கேட்குறோம், அதை பொறுத்து தான் அன்றைய நாள் முழுவதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சைக்காசிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்ததும் நம்மளை அறியாமலேயே நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள்னால அன்றைய நாள் முழுவதுமே பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இதே பழக்கம் தொடரும் பட்சத்தில் லைஃப் ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எச்சரிக்கிறாங்க. அப்படியே நம்ம லைஃபை அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு காலையில் எழுந்ததும் நம்ம செய்யக்கூடிய 8 தவறான பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, ஹிட்டிங் த ஸ்னோஸ் பட்டன். நம்மில் பலரும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கணும்னு சொல்லி கிளாக்கில் வந்து அலாரம் வந்து செட் பண்ணியிருப்போம். ஆனால் அலாரம் அடித்ததுமே அதை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து தூங்க ஆரம்பிச்சிரும். இப்படி திரும்ப திரும்ப அலாரத்தை வந்து ஸ்னூஸ் பண்ணும்போது நம்ம எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்ச டைமை விட லேட்டாகவே வந்து எந்திப்போம். இதனாலேயே ரொம்ப லேட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். காலையில் ஏற்படக்கூடிய இந்த மனநிலை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேசி, அதாவது சோம்பேறியான மனநிலையை வந்து நமக்கு கொடுக்கும். இதுக்கு பதிலாக காலையில் சரியான நேரத்துக்கு எந்திக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்கும்போதே நாளைக்கு இந்த வேலைகள் இருக்குது, ஸோ காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும்னு சொல்லி உங்கள் மனசுலே வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே படுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு எந்திக்க முடியலனாலும் நியர்பை டைமாக வந்து எந்திக்க முடியும். நாளடைவில் கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம வந்து எந்திரிச்சிட முடியும். ஸோ கிளாக்கில் அலாரம் செட் பண்ணுறதை விட மைண்டில் அலாரம் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ஃபுல்லாகவே ஏர்லி மார்னிங் வந்து நம்மளால் எந்திக்க முடியும். ஸோ கிளாக்கில் அலாரம் செட் பண்ணி ஸ்னூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. 2, செக்கிங் யுவர் மொபைல் ஃபோன்ஸ். காலையில் எழுந்ததுமே நம்மில் பலரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸை எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறது தான். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி சோஷியல் மீடியாஸில் வந்திருக்கிற எல்லா போஸ்ட்டையும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிரும். 1 நிமிஷத்தில் பார்த்துடலாம் நினச்சிருப்போம், ஆனால் 1 ஹவரை வந்து காலையிலே வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். இது ஒரு நெகட்டிவான தாட்டை வந்து நமக்கு வந்து உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எல்லா செய்திகளையும் நம்ம படிக்கும்போது அது மூளைக்கு ஓவர்லோடாகவும் இருக்கும். ஸோ மன அளவிலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலையை வந்து கொடுக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம். இன்னும் பார்த்தீங்கன்னா காலையிலே மொபைல் ஃபோனில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அதிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்களையும் வந்து பாதிக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் காலையில் ஃபஸ்ட்டு 1 ஹவராவது வந்து ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, நாட் மேக்கிங் பெட் ப்ராப்பர்லி. பெட்ஷீட்டை வந்து மடிக்காமல் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் படுத்த பெட்ஷீட்டை நாமளே வந்து மடித்து வைக்கிறோம்? இரவு முழுவதுமே படுத்த பெட்ஷீட்டை நாம் மடித்து வைக்கல அப்படின்னா அது ஒரு அலட்சியமான மனநிலை, அதாவது இன்பெர்ஃபெக்டான ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம படுத்த பெட்ஷீட்டை வந்து நம்ம ப்ராப்பராக மடித்து வச்சோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ஃபீலை வந்து காலையிலே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ காலையிலே நம்ம செய்யக்கூடிய முதல் வேலையே பெர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். ஸோ செய்யக்கூடிய வேலை சின்னதோ பெருசோ எந்த வேலையாக இருந்தாலும் அது பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய மனநிலை வேணும் அப்படின்னா நாம் படுக்கிற பெட்ஷீட்டை நாமளே மடிக்கும் பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும். நம்பர் 4, ட்ரிங்கிங் காஃபி ஆன் எம்டி ஸ்டமக். பலரும் காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கும் பழக்கத்தை வந்து வைத்திருப்பாங்க. இது ஒரு முற்றிலும் ஒரு தவறான பழக்கம். இது காலை வெறும் வயிற்றில் நம்ம இதை காஃபியை குடிக்கும்போது அது மன அளவிலும் உடல் அளவிலும் ஒரு சோர்வான மனநிலையை வந்து உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து டாக்ஸின்ஸையும் வந்து அதிகரிக்கும். இதுக்கு பதிலாக 1 கிளாஸ் லைட் ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா அது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் வெளியேற்றும். பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ், கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் வராமல் வந்து தடுக்கும். ஃபுல் டேயும் பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நாள் முழுவதுமே நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. 5, நாட் எக்ஸ்போசிங் சன்லைட். மார்னிங் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது. நம்மில் பலரும் பார்த்தீங்கன்னா காலையில் சன்லைட்டே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, லேட் மார்னிங் தான் வந்து பார்ப்பாங்க. இதுவும் ஒரு தவறான பழக்கம்.
காலையில் வரக்கூடிய அந்த லைட் சன்லைட்டில் நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த மூளையில் ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது அன்றைய நாள் முழுவதுமே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் பயாலஜிக்கல் கிளாக்கையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே சீராக இயங்குறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சன்லைட். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சீராக இயங்குறதுக்கும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், விட்டமின் டி வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கிடைக்கும். டே ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னா மார்னிங் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நம்பர் 6, நாட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். காலையில் எழுந்ததுமே எந்த ஒரு ரிலாக்ஸேஷனுமே இல்லாமல் பரபரப்பாக அடுத்த வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிரும். இதுவும் ஒரு தவறான பழக்கம். காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 hour வந்து கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்து மெடிடேஷன் பண்ணலாம், யோகா தியானம் போன்ற விஷயங்களை வந்து ட்ரை பண்ணலாம். அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து திங்க் பண்ணலாம். ஐ கேன் டூ, என்னால் இதை செய்ய முடியும், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா வருவேன், ஐ கேன் அச்சீவ் த கோல், இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து உங்கள் மைண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான வைப்ரேட்டை வந்து உங்கள் மூளையில் வந்து கிரியேட் பண்ணி அண்டை நாள் முழுதுமே வந்து நீங்கள் ஆக்டிவாக செயல்படுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கும் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ணலாம். இது அந்த டே ஃபுல்லாக உடல் அளவில் எந்த சோர்வும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 7, ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்மில் பலரும் பார்த்தீங்கன்னா வேலைப்பழு காரணமாக அவசர அவசரமாக காலை உணவை வந்து பலரும் வந்து தவிர்த்து விடுவோம். இது ஒரு தவறான பழக்கம். நாள் முழுவதுமே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சிறப்பாக செயல்படுவதுக்கும் மிகவும் இன்றிமையாத ஒன்று பார்த்தீங்கன்னா காலை உணவு. ஸோ காலை உணவை நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே எனர்ஜி இருக்காது, பிளட் சுகர் லோவாகி ரொம்பவே வந்து டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். இதனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது, நம்ம செய்யக்கூடிய வேலையும் வந்து பாதிக்கும். ஸோ காலை உணவை கண்டிப்பாக வந்து தவிர்க்கக்கூடாது. நம்பர் 8, பாத்திங் ஆன் ஹாட் வாட்டர். காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா பலரும் வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிப்பாங்க. இது ஒரு முற்றிலும் ஒரு தவறான பழக்கம். இயற்கையாகவே காலையிலே வந்து நம்ம உடல் வந்து ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்கும். இந்த உடல் சூட்டை குறைப்பதுக்காக தான் வந்து காலையிலே வந்து குளிக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம ஹாட் வாட்டரில் குளித்தோம் அப்படின்னா இன்னுமே உடல் சூடு வந்து அதிகரித்து உடல் சூட்டினால் உண்டாகக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஸோ காலையிலே ஹாட் வாட்டரில் குளிக்கிறத வந்து தவிர்க்கணும். இதற்கு பதிலாக சாதாரண தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா உடல் ஃப்ரெஷ்ஷாகிறது மட்டும் இல்லாமல் மனலையிலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுவாக காலையில் எழுந்ததும் நம்ம செய்யக்கூடிய 8 தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஏதாவது தவறுகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலே இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.